புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை ஒட்டி கிருஷ்ணகிரி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கணவாய்பட்டி பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், இது குறித்து கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. அதாவது நாடு முழுவதும் புரட்டாசி மாதம் பெருமாள் கோயில்கள்ல வந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் 5 சனிக்கிழமைகளில் வந்து பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் பெருமாள் கோயில்களுக்கு சென்று முடி காணிகை அளித்து புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்று புரட்டாசி 3 சனிக்கிழமை, அதாவது நடு சனி என்று அழைக்கப்படும் 3 சனியான இன்று, இதனை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே உள்ள புகழ்பெற்ற கணவாய்பட்டி பெருமாள் கோயிலில் வந்து சிறப்பு அலங்காரத்தில் பெருமாளப்பன் சுவாமி வந்து காட்சி அளித்தார். இதே போல் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, பர்கூர், தருமபுரி, காவேரிப்பட்டினம், சூலகிரி, ஓசூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குடும்பத்துடன் வருகை தந்து முடி காணிக்கை அளித்தும் அங்குள்ள குளத்தில் புனித நீராடியும் பெருமாளை வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் வருகையை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வந்து பார்த்தோம்னா சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் வந்து துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையில் வந்து 50 மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனம் 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களின் வசதிக்காக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழையப்பட்டை பேருந்து நிலையத்திலிருந்து கணவாய்பட்டி அந்த பெருமாள் கோயிலுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது போல காவேரிப்பட்டு மாறுமாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே கோயிலுக்கு சென்று பிறகு அங்கிருந்து மற்ற கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. மாலதி. பிரகாஷ், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.